रंजूस फ्री टाइम ब्लॉग इनकी नंबर कीरा परुप पोटे एपड़ी कड़ियर दन्दा पाक पोरों इदु एंग तोटत लिए मोटमाडिल टरस गार्डन ला वलंद कीरा अदे एड़ती वेच्चिरकों एल्ला पंजो पंजो एंदुदु एल्ला त्यों सेत एड़ती वेच्चिरकों मुला कीरा पसल कीरा अंद मारी इदु वेंगायों उन्नु चिन्नदु तक्काली उन्नु उरे उरु पच्चमलगा पूंडु परुप इंद अलवुक्कु कड़िवु एड़ती वेच्चिरकें इप्पो एल्ला त्यों नम्ब उन्ना पोटला எல்லாரும் வந்து சிம்பிள் குக்கிங் டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற இதுவே பண்ணுங்க அப்படின்றதால நான் இப்போ அந்த மாதிரி சிம்பிள் ஹோம் குக்கிங் தான் பண்றேன் ஹோம்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இப்போ நம்ம போட்டுட்டோம் இது கூட மஞ்சத்தூள் உப்பு புளி தண்ணி இவ்வளவும் ஆட் பண்ண போறோம் வெயிட் பண்ணுங்க புளி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாவே போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம சட்டியில கடையும் போது போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் இப்போ தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஆது ஊத்தலாம் வெங்காயம் தக்காளியில இருந்து தண்ணி வரும் போதும் ஒரு அரை டம்ளர் தான் ஊத்தி இருக்கேன் போதும் இப்போ இத வந்து ஒரு 4 விசில் வந்து பிரஷர் குக் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் விசில் போட்டுறலாம் 4 விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம கீரை வேக போட்டுறோம் அத தாளிச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஃப்ளேம் பாத்து வெ சின்ன pan வைக்கும்போது ஃப்ளேம் பாத்து வெச்சுக்கோங்க இப்போ கருவேப்பிலை போட்டுறலாம் போடு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ 4 விசில் வந்தாச்சு தரந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ இத கடஞ்சிக்கலாம் இது நல்லா வெந்தாச்சு இப்போ இத சட்டியில போட்டு கடைய போறோம் முதல்ல பாதி உப்பு தான் போட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டோம் இதெல்லாம் ஒண்ணாவே போட்டுறலாம் இப்போ பாருங்க நல்லா கடஞ்சாச்சு எடுத்துடலாம் ஏற்கனவே தாளிச்சு வச்சிருந்ததுல இத கொட்டிடலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலனா ஆட் பண்ணிக்கோங்க காரம் பத்தலனா ஒரு காஞ்ச மிளகாய் உண்ணும் கூட தாளிச்சுக்கோங்க நீங்களும் இது ட்ரை பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க